இன்றைய நிகழ்வில் நாம் கல்வி தந்தையும் காந்திய விடுதலை வீரருமான சைபுதீன் கிச்லுவை நினைவு கூர்வோம். அவர் பஞ்சாப் அமிர்தசரஸில் 15 ஜனவரி 1888 பிறந்தார். தனது வாழ்வை இந்தியாவின் சமய நல்லிணக்கத்திற்காகவே அர்ப்பணித்தார். ரௌலட் சட்ட எதிர்ப்பில் அமிர்தசரஸில் இடம்பெற்றார். அவர் தொழில்முறை வழக்கறிஞர். கிச்லுவின் சகாவான விடுதலை வீரர் சத்யபால் அவர்களுடன் இணைந்து பிரிட்டிஷ் ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தை முன்னின்று நடத்தினார். அமிர்தசரஸில் 30 மார்ச் 1919 நடந்த பொதுக்கூட்டத்தில் 30,000 பேர் இருந்த இடத்தில் அவர் பேசினார். மகாத்மா காந்தியின் செய்தி உங்கள் முன் வாசிக்கப்பட்டது. அனைத்து குடிமக்களும் எதிர்ப்பு போராட்டத்திற்கு தயாராக இருக்க வேண்டும். இந்த புனித பட்டணம் அல்லது நாடு இரத்த வெள்ளத்தில் மூழ்க வேண்டுமென்று அர்த்தமில்லை. எதிர்ப்பு என்பது சாத்வீகமாக இருக்க வேண்டும். காவலர்களுக்கு எதிராக தரக்குறைவான சொற்களை பயன்படுத்தக்கூடாது. அது அவர்களை புண்படுத்தக்கூடும். நம்பிக்கை இழப்பை ஏற்படுத்தி சமாதானத்தை குலைக்கும். பிரிட்டிஷார் ரௌலட் சட்ட எதிராக வலாறு இந்த எதிர்ப்பை கண்டு அலறினார்கள். கிச்லுவையும் சத்யபால் அவர்களையும் கைது செய்து தர்மசாலாவிற்கு அனுப்பினர். அவர்களது கைது ஜாலியன் வாலாபாக்கில் பெரும் திரளான மக்கள் கூட காரணமாகியது. ஜெனரல் டயர் அவர்களால் கொடூரமான வன்முறை கொண்டு நசுக்கப்பட்டது. நூற்றுக்கணக்கான அப்பாவி மக்கள் 13 ஏப்ரல் 1919 கொல்லப்பட்டனர். இதனையடுத்து கிச்லு 1919 சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டார். ஜனவரி 1921 சுவராஜ் ஆசிரமத்தை நிறுவியதில் கிச்லு முக்கிய பங்கை வகித்தார். அமிர்தசரஸில் இளைஞர்கள் இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கான பணியில் பயிற்சி அளித்தார். சைபுதீன் கிச்லு மறுபடியும் பிரிட்டிஷாரால் கைது செய்யப்பட்டார். மொத்தம் 14 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். கிச்லு ஜனவரி 26 லாகூரில் நிகழ்ந்த காங்கிரஸ் நிகழ்ச்சியின் வரவேற்பு குழுவின் தலைவராக இருந்தார். இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய சுதந்திரத்தை அறிவித்தது. கிச்லு பகத்சிங்கின் ஆதரவாளர். நவஜவான் பாரத் சபாவில் அவருடன் முனைப்பாக செயலாற்றினார். மேலும் ஜமியா மில்லியா இஸ்லாமிய கமிட்டியின் உறுப்பினர். 1947 கிச்லு இந்திய பிரிவினையை ஏற்பதை வலிமையாக எதிர்த்தார். அதை எதிர்த்து இந்தியா முழுவதும் பேசினார். அவர் அதை அப்பட்டமான தேசியத்தை மதவாதத்திற்கு சரணாகதி என்றார். அகில இந்திய சமாதான கவுன்சிலின் நிறுவன தலைவராகவும் இருந்தார். இது ஒருபுறம் இருக்க உலக சமாதான கவுன்சிலின் துணைத் தலைவர் பதவியை வகித்தார். 1952 ஸ்டாலின் அமைதி பரிசை பெற்றார். 1951 இந்திய அரசாங்கம் கிச்லுவை ஜவஹர்லால் நேரு, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஆகியோருடன் இவரையும் வாழ்நாள் அறங்காவலராக நியமித்தது. அவர் 9 அக்டோபர் 1963 இறந்தார். மாபெரும் தேசியவாதியை வணங்குவோம். இவருடன் நாம் சமூக சீர்திருத்தவாதியான ராம் கோபால் கோஷ் அவர்களை நினைவு கூர்வோம். அவர் 15 ஜனவரி 1868 உயிர் நீத்தார். பெங்கால் இளைய குழுவின் தலைவர்களில் ஒருவர். இவரை இந்திய டெமஸ்டஸ் என்று சொல்வார்கள். ஏதென்ஸ் கிரேக் அரசியல்வாதியுடன் ஒப்பீடு செய்யப்பட்டார். 1879 பெத்தியூன் கல்லூரியை நிறுவ உதவியவர். இதுவே இந்தியா மற்றும் ஆசியாவின் பெண்களுக்கான கல்லூரியாகும். ராம்கோஷ் ஹென்றி டெர்சியோ போன்ற தீவிர சிந்தனையாளர்களுடன் இணைத்து கொண்டார். ராம்தானு லெஹரி மற்றும் பிற நட்பு கொண்டார். டெர்சியோ கல்விக் கழகத்தை நிறுவிய போது கோஷ் அதன் முன்னணி தலைவர்களில் 1853 ஒருவரானார். அரசு பணியில் இந்தியர்களுக்கு பங்கு பெற முதலில் கோரியவர். 1854 அவர் இந்தியாவில் பல்கலைக்கழகங்களை உருவாக்க முன்மொழிந்தார். ராம்கோபால் கோஷ் பிரிட்டிஷ் இந்திய சங்கத்தில் முக்கிய பணியாற்றினார். நாம் அந்த உயரிய இந்தியரை வணங்குவோம்.